ஹாய் ரியாஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். வாங்க, நல்லா உருளைக்கிழங்கு தேவையானது ஒரு ரெண்டு மூணு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம க்யூப் சைஸில் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 25% இது குக் பண்ணால் போதும். பாதிக்கு பாதி கூட இல்லை, ஒரு கால்வாசி வேக வச்சு நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா சில் வாட்டரில் போட்டு, நம்ம டேப் வாட்டர் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான், அதில் போட்டு நல்லா அலசிக்கிட்டு அந்த சூடெல்லாம் நமக்கு போயிடும். இப்போ நல்லா இதில் இருக்க தண்ணியை மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை அப்படியே இந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆறவிக்கலாம். ரொம்பலாம் நமக்கு பியர்ட் ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். ஸோ ஆறுனதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா அப்படியே சும்மா ஒரு ரேண்டமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மாவை மட்டும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாமே போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இது கூட நமக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துலாம், உப்பு, மிளகாத்தூள். நீங்கள் வேறு ஏதாவது மேகி மசாலா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதோட ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுறேன்.